கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள் போன உடனே ராஜா கிட்ட, அதே ராஜா கிட்ட யார் வரா? ஒரு வைர வியாபாரி வரான். ஒரு திடீர்னு அவனே வைர வியாபாரி, அவனே வழியே வந்து, ராஜா நான் ஒரு வணிகர், இங்கே வைர வியாபாரம் பண்ண வந்திருக்கேன். இந்த ஊர் மக்கள்கிட்ட நான் என்ன பண்ணணும், இதை வியாபாரம் பண்ணணும், எனக்கு அனுமதி தாங்கோ அப்படின்னு அந்த ஒரு வைர வியாபாரி வந்து கேட்குறேன். உடனே அந்த ராஜா என்ன பண்ண, யார் அங்கே வாங்கோ அப்படின்னு மந்திரி வந்தான். இது யாரோ வைர வியாபாரியாம், இந்த இடத்துல ஏதோ வியாபாரம் பண்ண போகிறாராம், நம்ம பொதுமக்கள்கிட்ட அது போகிறதுக்கு முன்னாடி அது அசலாக போலியோன்னு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், வியாபாரம் பண்ண ஒத்துக்க முடியும். நம்மளுடைய ஆட்களெல்லாம் கூப்பிடுங்கோ, நிபுணர்களை கூப்பிடுங்கோ, அவள் கண்டுபிடிச்சி சொல்லணும் இது அசலாக போலியா இல்லை கலந்துருக்கா அப்படி கண்டுபிடிச்சி சொல்லணும். உடனே கூப்பிடுங்கோ. உடனே வந்தா ஒரு சின்ன பூத கண்ணாடி, என்னென்னமோ பண்ணுறா, ஊத்து ஊத்து பார்க்குறான். அந்த வைரத்துலாம் தோஷம் இருக்கும்பா இல்லையா, தோஷம் இருக்கான்னு பார்க்குறா, என்னென்னமோ பண்ணி பார்க்குறா. அவளால் அதை அசல்னு சொல்ல முடியல, போலின்னு சொல்ல முடியல. உடனே ராஜாவுக்கு ஒரு யோசனை, நீங்கள்லாம் லாய்க்கு கிடையாதுப்பா இதுக்கெல்லாம், எனக்கு ஒருத்தரை தெரியும், நீ இங்கேருந்து வெளில போனன்னா ஒரு ஆற்று படுகையில் ஒரு கண்ணு தெரியாமல் ஒருத்தர் உட்காந்துருப்பார், நீ அவரை போய் அழிச்சுட்டு வா, அவர் சொல்லிடுவார். இந்த மந்திரிகளுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம், என்னையா கண்ணு தெரிஞ்ச எங்களாலேயே நல்ல வைரமா கெட்ட வைரமானு சொல்ல முடியலையே, அப்போ கண்ணு தெரி, நான் சொல்லதை செய்ப்போ அழிச்சுட்டு வா. உடனே கண்ணு தெரியாத ஆளை அழிச்சுட்டு ராஜாங்கத்துக்கு உள்ளே வந்தாச்சு. அரசே நமஸ்காரம் சொல்லுங்கோ, இந்த முறை நான் என்ன பண்ணணும் அப்பா, இதுமாரி ஒரு சமாச்சாரத்தெல்லாம் சொல்கிறார். அப்படியா, எனக்கு ஒரு முறம் வேணும், புடைக்கிற முறம் கொடுங்கன்னார். இன்னும் ராஜா யார் அங்கே, இன்னும் முறம் வந்துடுது, இதை கொஞ்ச நேரம் நான் வெளில கொண்டு போகணும், என்னை அனுமதிக்கிறீங்களா? ஆ சரி சரி, வெளில கொண்டு போங்க. தைரியம் இருக்குது, கண்ணு தெரியாத குருடர் தூக்கிட்டு ஓடி போயிட மாட்டாருங்கிற தைரியம். இங்கேருந்து வெளில போயிட்டார். இவெல்லாம் உள்ளே உட்காந்துருக்கா, யாரெல்லாம் மந்திரிமார்கள் ராஜாலாம், இவர் மண்ணம் இதை புடச்சி கிடிச்சு அரிசியில் இருக்கிற கல்லை எடுக்கலாம், இந்த மனுஷன் மரத்தை வாங்கிட்டு போய் வைரத்துலேருந்து எண்ணத்தை எடுக்க போகிறார் தெரியலையே. பெல்ல கொண்டு போனார். ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. உள்ளே வந்தார், பார்த்தா ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. அரசே, வலது புறம் இருப்பதெல்லாம் அசல் வைரம், இடது புறம் இருப்பதெல்லாம் போலி வைரம்னு சொன்னார் பாருங்கோ. அங்கே வணிகர் வந்தானே, பிடிச்சாரு ஓட்டம், அரசே என்ன மன்னிச்சிருங்கோ, திபு 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 ஓடிவிட்டான் வெளில. அவன் ஓடினது ஒரு ஆச்சரியம் இருக்கட்டும், இங்கே அத்தனை பேரும் வாயடைச்சு போயிட்டான். கண்ணு தெரிஞ்ச பூத கண்ணாடி வைத்து பார்க்குறோம், எங்களால் அந்த வைரத்தை கண்டுபிடிக்க முடியலையே, கண்ணு தெரியாமல் நீ எப்படி கண்டுபிடிச்ச? இதுக்கு தான், நம்ம உண்மையை கண்டுகொள்வதற்கு கண்கள் அவசியம் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சூக்ஷமத்தை சொல்கிறார் அரசே, நான் விளக்கம் சொல்லலாமா? இவர் அரசு பணிகிறார், சொல்லுங்கோ ஐயா. அதாவது பாருங்கன்னா, இந்த உண்மையான அசல் வைரம் இருக்குல்ல, சூட்டை பிரதிபலிக்காது, ஆனால் போலிகள் இருக்குல்ல அதெல்லாம் என்ன பண்ணும், சூட்டை உள்வாங்கி வெயிலில் வச்சா சூடை உள்வாங்கி வெளில தள்ளும். நான் ஒன்றுமே பண்ணலை, சூரியன் வெயிலில் வச்சுருந்தேன், தொட்டு தொட்டு பார்த்தேன், எதெல்லாம் சுட்டுதோ அதெல்லாம் போலி இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டேன், எதெல்லாம் சுடலையோ அதெல்லாம் அசல் இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டேன். அப்படியே அந்த அரங்கமே கை தட்டுறது. ஆஹா, கண்ணு தெரியாமல் எவ்வளோ அழகாக கண்டுபிடித்தார். ராஜாவுடைய பழக்கம் என்ன, உடனே என்ன பண்ணுறார், அப்படி கையை விடுறார், ஒரு செப்பு காசு எடுக்கிறார், கையில் கொடுக்குறார். உன்னுடைய திறமையை நாம் பாராட்டினோம், இந்த முறை என்ன பண்ணுற, நீ மேற்கு வாசலுக்கு போ, மேற்கு வாசலுக்கு போய் பட்டசாதம் வாங்கி சாப்பிடு, தங்கள் சித்தம் என் பாக்கியம். போயிட்டார் கிளம்பி.